உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நானல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நானல்ல நீரே இயேசு நாயகா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷமாக இந்த ஜூன் மாதத்திற்கான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். வாக்கு தத்துவம் என்கிற தலைப்பில் நாம் தொடர் செய்தியை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் இரண்டு நாளாகமும் 6:15 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இரண்டு நாளாகமத்திலே 6:15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவரே, என் தகப்பனாகி தாவீது என்னும் உம்முடைய அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, காத்தருளினீர், சொன்னீர், நிறைவேற்றினீர். 1 ராஜாக்கள் புஸ்தகம் எடுத்துக் கொள்ளலாம், 8 அதிகாரத்துக்கு வருவோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8 அதிகாரத்திலே 24 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 8:24. தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இந்த குறிப்பிட்ட வசனத்தை நாம் எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம் சரியான விதத்திலே என்று சொன்னால், மொழிபெயர்ப்பிலே என்று சொன்னால், முக்கியமானது, ஆண்டவர் நீர் சொன்னீர், ஆண்டவரே காத்தருளினீர், ஆண்டவரே நிறைவேற்றினீர் என்கிற வார்த்தையை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். திரும்ப சொல்லுகின்றேன், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் காத்தருளினார், ஆண்டவர் நிறைவேற்றினார். இது எப்படி நடந்தது என்று சொல்லி முதலாவது நம்ம யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்து துவங்க விரும்புகின்றோம். யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொன்னார், அதை காத்தருளினார், அதை நிறைவேற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் என்ன காரியத்தை சொன்னாரோ அதை காத்தருளுவார், நிறைவேற்றுவார். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது இடையிலே போராட்டங்கள் வராது என்று கர்த்தர் சொல்லவில்லை. போராட்டங்கள் வரும், சில சமயத்தில் மற்றவரை கொண்டு வரலாம், சில சமயத்தில் நம்முடைய அறியாமையே போராட்டமாக அமைந்து விடலாம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னவர் காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார், நிறைவேற்றி முடிக்கிறவராய் காணப்படுகின்றார். ஞாபகம் இருக்கிறதா, மக்களுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். இடையிலே 40 வருஷ காலங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் எல்லாரையும் ஒழித்து கட்டி விடாதபடிக்கு மனது உருகி அந்த புதிய தலைமுறை உள்ளே பிரவேசிக்க செய்து காத்தருளினார், நிறைவேற்றி கொடுத்தார். தேவன் சொன்னதை காத்து கொள்வார், நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கின்றார். யோனாவை கொண்டுதான் அந்த அசீரியாவுக்கு நினைவேக்கு சத்தியம் போக வேண்டும் என்றால் சொன்னதை அவர் காத்து கொள்வார், நிறைவேற்றி முடிப்பார். யோனா மீனின் வயிற்றிலே ஒருவேளை ஜீரணிக்கப்பட்டு விடாதபடிக்கு காப்பாற்றினார். அதே சமயத்திலே யோனாவை கொண்டுதான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றிய முடித்தார். ஆக திரும்ப சொல்கிறேன், தேவரே சொன்னேன், அதை காத்தருளினேன், அதை நிறைவேற்றினேன். முதலாவது நான் யோசேப்பின் வாழ்க்கையில துவங்க விரும்புகிறேன் உதாரணத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 எடுத்துக் கொள்ளலாமா? ஆதியா 37:7 வாசிக்க நாம் கேட்போம். 37:7, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இந்த வார்த்தை சொப்பனமாகத்தானே இருக்கிறது. இது கர்த்தர் சொன்னாரா என்று கேட்க வேண்டாம். ஏனென்றால் யாசர் ஜெபக்குழுவினர்
இது கர்த்தருடைய வார்த்தை, அவர் சொன்னதாகத்தான் சொல்லுகிறார்கள். எடுத்துக்கொள்ளலாம், 105 எடுத்துக்கொள்ளுங்கள். 105 பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 105 பத்தொன்பதாம் வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டது. சொன்ன வார்த்தை, தேவரே சொன்னீர், காத்திருக்கிறவர், நிறைவேற்றுகிறவர். கர்த்தர் யோசேப்புக்கு சொன்ன காரியத்தை எப்படி காத்திருந்தார் வாசிக்கலாம். ஆதியாகமத்திலே 37:20 வாசிக்கலாம் கேட்போம். வசனம் 20, நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் காத்திருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்யாதபடிக்கு, யோசேப்பை கொலை செய்யாதபடிக்கு காத்துக் கொள்ளுகிற தேவனாக இருந்தார். கொன்று போடுவோம், சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்ப்போம் என்று பேசினார்கள். கொலை செய்ய முடியவில்லை. வாசிக்கலாம் அதே அதிகாரத்தில் 27 வாசிப்போம். 27, அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். ஏதோ ஒரு தூர தேசத்துல வித்து போட்டுட்டோம்னா நாம திரும்பி அவனை பார்க்க போறோம், அவ்வொரு தேசத்துக்கு போக போறான் என்று நினைத்தார்கள். ஆண்டவர் காத்திருந்தார். ஆதி 39:17 படிக்கும் பொழுதே போத்திபார் மனைவி வீணான பழியை யோசேப்பு மீது சுமத்துகிறார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 39:17-18. அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றார். தேவையில்லாத குற்றச்சாட்டை அநியாயமாய் அபாண்டமாய் போர்த்திவார் மனைவி சுமத்துகிறார். அதே அதிகாரத்துல பாருங்க, 21 வாசிக்க கேட்போம். 21, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் காத்திருந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று சங்கீதத்தில் வாசிச்சோமே, என்ன வார்த்தை? சகோதரர்கள் யோசேப்பை வணங்கியாக வேண்டும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, அது நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வசனம் யோசேப்பு புடபடுகிறதாய் காணப்பட்டது. நிறைவேறியதா என்று கேட்டால் 22 கழித்து நிறைவேறி இருக்கிறது. வாசிக்கலாமா ஆதியாகமத்திலே 42:6 வாசிக்கலாம் கேட்போம். 42:6, யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அப்படியே அந்த சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. தேவரே சொன்னே, யோசேப்பை காத்து கொண்டே நிறைவேற்றி முடித்தேன். இங்க ஒரு முக்கியமான காரியம் சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, யூடியூப் வாயிலாக செய்தி கேட்கிற பிள்ளைகளே, ஊழியத்திற்கு கர்த்தர் தாயின் கர்ப்பத்திலே முன்கூறித்து இருக்கலாம். தரிசனம் கொடுத்து இந்த விதமான ஊழியத்தினை செய்ய போகிறாய் என்று கர்த்தர் பேசி இருக்கலாம். சொன்னார், ஆண்டவர் காத்து கொள்ளுகிறவர். உங்களை விட பலவான்கள், உங்களை விட பெரியவர்கள் எத்தனை எதிர்த்து நின்று உன் பேரை ஒன்றுமில்லாமல் பண்ண போகிறோம் என்று ஒழித்து கட்டுவதாக பேசினாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் அவர் காத்து கொள்வார், நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கின்றார். திரும்ப சொல்லுகின்றேன், அவர் சொன்னார், அவர் காத்து கொண்டார், அவர் நிறைவேற்றினார். அதே சமயத்திலே தாவீதின் வாழ்க்கைக்கு வரலாமா? கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? வாசிக்கலாம், எடுத்துக் கொள்ளுங்கள். 1 புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். 17 எடுத்துக் கொள்ளுங்கள். 1 எடுத்துக் கொள்ளலாமா? அதில் 11-12 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். நீ உன் பிதாக்கள் இடத்திலே போக, உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். நல்ல அந்த வார்த்தை கவனிச்சுக்கிடுங்க. கர்த்தர் சொன்னார், உன் குமாரன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். யார் அந்த குமாரன்? சாலமோன். வாசிக்கலாமா? 1
22 அதிகாரத்துக்கு வாருங்கள். 22 அதிகாரம் 9 வசனம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். இது சாலமோனுக்கே தாவீது எடுத்து சொல்லுகிற சாட்சி. ஒன்று நாளாகமத்துல 22:9-10 வசனங்கள். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கிற அவன் சத்துருக்களை எல்லாம் விளக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமரிக்கையையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். கர்த்தர் சாலமோன் பிறக்க முன்பதாகவும் சொன்னார். நாத்தான் தீர்க்க தரிசியை கொண்டு நேரடியாக தாவீதிடத்திலும் சொன்னார், உன் கர்ப்ப பிறப்பாக ஒரு பிறப்பான், அவன் பெயர் சாலமோன் என்று சொல்லப்படும். அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். சொன்னார், காத்தருளினார். இதுல காத்தருள்வதற்கு என்ன இருக்கிறது? கவனித்துக் கொள்ளுங்கள், பத்சேபாள் விஷயத்திலே தாவீது இதற்கு பிறகுதான் தவறு செய்கிறார். நீங்கள் 1 அதிகாரத்துக்கு வரும் பொழுதே அங்கு தவறு நடக்கிறதுக்கான அந்த காரியத்தை, சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம். 2 Samuel 11:12 அதிகாரத்தில் விளக்கமாக இருந்தாலும், 1 Samuel 17 அதிகாரத்தில் கர்த்தர் சொன்ன பிறகு, 22 அதிகாரத்திலே சாலமோனுக்கு தாவீது எடுத்து கூறிய பிறகு, அது கிடைப்பட்ட நேரத்தில் 20 அதிகாரத்தில் தான் தப்பு நடந்திருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவர் தாவீது தப்பு செய்தாலும் தாம் சொன்ன வார்த்தையை காத்தருளுகிற தேவனாக இருந்தார். எப்படி செய்தார்? தாவீதை ஒழித்து கட்ட அதோனிய அப்சலோம் முயற்சித்தாலும் கர்த்தர் தாவீதை காத்து கொண்டார். சாலமோனுக்கு விரோதமாக அதோனிய எழுப்பினாலும் சாலமோனை கர்த்தர் காத்து கொண்டார். திரும்ப சொல்லுகிறேன், அவர் சொன்னார், அவர் அதை காத்தருளினார், நிறைவேற்றி முடித்தார். வாசிக்கலாமா? 2 புஸ்தகம் 6:15 வசனத்திலே இதைத்தான் சாலமோன் அறிக்கை செய்கிறார். 2 Samuel 6:15 வாசிக்க கேட்போம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். தேவாலயத்தை கட்டி முடித்து ஷெக்கினா மகிமை தேவாலயத்தில் வரும் பொழுது கைகளை உயர்த்தி சாலமோன் சொல்லுகிறார், தேவரீர் சொன்னீர், காத்தருளினீர், நிறைவேற்றினீர் என்று. இடையிலே தாவீது மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்திருந்தாலும் அழுது அறிக்கையிட்டபடியினால் திரும்ப எடுத்து நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபமான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், வாலிபமான தம்பிமாருக்கு சொல்லுகிறேன், வாலிப ஊழியக்காரருக்கு சொல்லுகிறேன், ஏன் திருமணம் ஆனாலும் கூட மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்து வலைவலைக்கு போய் பின்வாங்கி போயிருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை காத்தருள்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தாவீது போல மனம் கசந்து அழுது உப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை காத்து கொள்வார், நிறைவேற்றித்தான் முடிப்பார். தாவீது தன் வாழ்க்கையில ஒருவேளை மாம்சத்துக்கு இடம் கொடுத்தது பிரச்சனை வந்திருந்தாலும் கூட தேவன் சொன்ன காரியத்தை காத்தருளினார், நிறைவேற்றி முடித்தார். அடுத்து நான் இன்னொரு முக்கியமான குறிப்புக்கு வர விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்ட மனிதரை குறித்து பார்க்க முன்பதாக தாவீதின் வாழ்க்கையில் இது நடந்ததே, ஏன் கர்த்தர் காத்திரளினார் என்கிற வார்த்தைக்கு விளக்கத்தை பவுல் கொடுப்பதை வாசிக்க கேட்போம். 2 Timothy 2 எடுத்துக் கொள்ளுங்கள். 2 Timothy 2 எடுத்துக் கொள்ளுங்கள், வாசிப்போம். 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Timothy 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தான் மறுதலிக்க மாட்டார். நல்ல கவனிங்க, முந்தின வசனத்திலே நாம் அவரை மறுதலித்தால் நம்மை மறுதலிப்பார் என்று போல் சொல்லுகிறார். ஆனால் ஒரு அருமையான கிருபையுள்ள வார்த்தையை சொல்லுகிறார், நாம் உண்மை இல்லாமல் நடந்துகிட்டா கூட அவர் அதே மாதிரி பதிலுக்கு பதில் செய்கிறதில்ல. அவர் உண்மையுள்ள தேவனாக இருந்து தம்மை தான் மறுதலிக்க மாட்டார். என்ன சொன்னார்? உன் குமாரன் ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னார், அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். எனக்கு பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளை, கவனித்துக்கொள், உன் வாழ்க்கையில மாம்ச பலகீனத்திலோ அல்லது திருமணத்தின் வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளுகிற விஷயத்திலோ நீ தவறு செய்து நீயாக ஒரு சிலுவையை உருவாக்கி பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் கூட
தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிறதான அந்த திட்டத்தை அவர் காத்து கொள்வார், நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் எழும்பி ஒரு காலகட்டத்தில் நான் தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டுமா என்று மனம் கசந்து அழுத பொழுது, ஏறத்தாழ பல நாட்கள் அழுது அழுது ஜெபித்த பொழுது, நான் எதிர்பாராத விதத்தில் சில ஊழியர்கள் வந்திருந்து என் இல்லத்தை தேடி வந்திருந்து என்னை அணைத்து கொண்டு ஆறுதல் படுத்தினார்கள். அதுல ஒரு ஊழியக்கார சொன்ன வார்த்தை நினைத்து பார்க்கிறேன். அவர் எடுத்து நான் சொல்லவில்லை நான் சோர்ந்திருப்பதை குறித்து, அவராகவே வந்தார், என்னை அணைத்துக் கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார், பிரேம்குமார் நீ கொஞ்சம் சோர்ந்து உட்காருவாய், ஆனால் அநேக ஆயிரக்கணக்கான வாலிபர் உட்கார வைக்க பிசாசுக்கு முடியும். அந்த திட்டத்தை மனதில் வைத்துதான் செயல்படுத்துகிறார். இடையில் வருகிற போராட்டத்தை குறித்து கலங்க வேண்டாம் என்று அவர் கண்ணீரோடு ஜெபித்து ஆலோசனை கொடுத்தார், கர்த்தர் திடப்படுத்தினார். உண்மையிலே சொல்கிறேன், வாழ்க்கையில் ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு பக்தனை சொல்ல விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்திலே 13 வசனத்தை பார்த்தோமே, அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார் என்று. மறுதலிக்க மாட்டார்னு சொன்னதுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிற முக்கியமான சீஷன் பேதுரு என்கிறதான சீஷன் தான். வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 16:18 19 வசனத்தையும் வாசிக்க நாம் கேட்போம். மத்தேயு 16:18-19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். கர்த்தர் பேதுருவுக்கு சொன்னார், என்ன, நீ பூலோகத்தில கட்டுகிறதை பரலோகத்தில் கட்டுவேன், நீ பூலோகத்தில கட்டவிழ்க்க போகிறதை பரலோகத்தில் கட்டவிழ்க்க போகிறேன். சில ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தையை தவறாக விளங்கி கொண்டு பிசாசை கட்டி ஜெபிக்கிற காரியத்தை செய்கிறார்கள். அதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லவில்லை என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக தேவன் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. கர்த்தர் எதற்காக இந்த வார்த்தையை சொல்ல அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து, நீ பூலோகத்திலே கட்டுகிறதை பரலோகத்தில் கட்டுவேன், நீ பூலோகத்திலே கட்ட அவிழ்க்கிறதை பரலோகத்தில் கட்டவிழ்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். என்ன பொருள்? பேதுருவாகிய நீ புறஜாதி மக்கள் மத்தியில் ஊழியத்திற்கு போவாய். எங்க வைத்து சொல்லுகிறார்? மத்தேயு 16:13-14 சொல்லுகின்றன. செசரியா பட்டணத்தின் வாசலில் சொல்லுகிறார். செசரியா என்றால் பாதாள வாசல் அர்த்தம். நான் சபையை கட்ட போகிறேன், பாதாள வாசல் மேற்கொள்ளாதே. ஆம், பேதுருவாகி நீ புறஜாதி மக்களை சபைக்குள் கொண்டு வரப்போகிறாய். பாதாளத்தின் வாசலுக்கு எதிராக சபையை கட்ட போகிறாய். பாதாள வாசல் மேற்கொள்வதில்லை. அது நடக்க போறது என்ன தெரியுமா? கர்த்தர் வாக்கு கொடுத்து விட்டார், பேதுருவை கொண்டுதான் புறஜாதி மக்களை உள்ளே கொண்டு வரப்போகிறேன். பேதுரு, நீ நியாய பிரமாணத்தை பூமியிலே கட்டவழ்த்து எல்லாரையும் நேசிப்பாய். பரலோகத்திலும் நியாய பிரமாணம் கட்டவிழ்க்கப்பட்டு விடும். பூலோகத்திலே நீ என்ன செய்ய போகின்றாய்? புதிய பிரமாணத்தை கட்ட போகிறாய். பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். அந்த புதிய பிரமாணம் என்ன? எல்லா ஜாதியாரும் திருச்சபைக்குள் வருவதை. இதைத்தான் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். பூமியிலே நீ புறஜாதி மக்களை உள்ளே கொண்டு வருகிற புதிய பிரமாணத்தை கட்டுவாய், பரலோகத்தில் கட்டுவே. பழைய நியாய பிரமாணத்தின் சம்பிரதாயத்தை நீ இடிப்பாய், பரலோகத்தில் அது கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னார். இதற்கிடையே பேதுருவ வாழ்க்கையில உண்மையாக இருந்தாரா இல்லை? மத்தேயு சுவிசேஷம் 26 74 வசனத்தை வாசிக்கலாம், கேட்போமா? மத்தேயு 26:74. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. தேவன் இவர் கையில திருமகளை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார். நீ கட்டுவதை கட்டுவேன் என்றார். கட்டவழ்க்க போகிறதை கட்டவழ்ப்பேன் என்று சொன்னார். சொன்னார், காத்து கொண்டார். ஆண்டவர் காத்து கொண்டார். எப்படி? பேதுரு மறுதலித்தார். மறுதலித்த பேதுரு திரும்ப கட்டப்பட்டாரா? நிச்சயமாக. அதுக்கு என்ன காரணமாக இருந்தது? லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம்
22 அதிகாரம் 31-32 வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் 31-32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளுக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதே அதிகாரத்தில் தான் லூக்கா 22:22 வசனத்துல யூதாசுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். 31 வசனம் பாருங்க, லூக்கா 22 உங்களை புடைக்க அப்படின்னு சொன்னார். அர்த்தம் என்ன? யூதாசையும் சாத்தான் வேடிக்கை காட்டுவான், பேதுருவை கூட பயன்படுத்துவான். ஆனால் யூதாசுக்காய் கர்த்தர் ஜெபிக்கவில்லை, உனக்காக என்று பேதுருவை குறித்து சிங்களராக பேசுகிறார். நானோ உன் விசுவாச ஒழியாதபடிக்கு உனக்காய் வேண்டிக் கொண்டேன், நீ குணப்படுவாய், சகோதர ஸ்திரப்படுத்துவாயாக. பேதுருவே, நீ கட்டுவதை கட்டுவேன் என்று சொன்னேன், நீ இடிப்பதை இடிப்பேன் என்று சொன்னேன், திறவுகோலை கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் உன்னை கொண்டுதான் செய்வேன். நீ மறுதளித்தாய், மனம் கசந்து அழுது மனம் திரும்ப போகின்றாய். எப்படி கர்த்தர் சொன்னார், சொன்னதை காத்துக் கொள்ளுகிற தேவனாக இருந்தார். சரியாக 10 வருஷம் கழித்து நடந்தது என்ன? அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 1 சொல்லுகிறது, செசரியா பட்டணம் என்று ஆரம்பிக்கிறது 1 அப்போஸ்தலர் 10:1 செசரியா பட்டணம் என்றால் பாதாளத்தின் வாசல் அர்த்தம். அங்குதான் கொர்நலிய குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கிறார். பேதுருவை கொண்டே செய்து முடித்தார். இடையிலே பேதுரு மறுதளித்தாலும் எடுத்து நிறுத்தினார். கர்த்தர் சொன்னார், காத்தருளினார், நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருந்தார். ஏன் தெரியுமா? 2 தீமோத்தேயு 2:13 சொல்லுகிறது, அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருந்து காத்து கொள்வார், நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்படியானால் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? பேதுருவுக்காக வேண்டிக் கொண்ட ஆண்டவர் உங்கள் பலவீனத்திற்காக பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன காரியத்தை சொன்னாரோ அதை காத்தருள்வதற்காக பிதாவின் வலது பார்சத்திலே இன்றைக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார். பரிந்து பேசி உங்களை எடுத்து நிறுத்தி உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ நிறைவேற்றித்தான் முடிப்பார். ஆகவே இந்த 3 காரியத்தை மறக்க வேண்டாம். சாலமோன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எந்த காரியத்தை சொன்னீரோ அதை காத்தருளினீர், அதை நீ நிறைவேற்றினீர். தாவீது வாழ்க்கையில கிருபை செய்தவர், யோசேப்பு வாழ்க்கையில கிருபை செய்தவர், பேதுருவுக்கு இந்த காலத்தில் அற்புதமான காரியத்தை செய்தவர், நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிற கட்டட சமூகத்திலே என்ன சொல்லி ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, இந்த உதாரணங்களை எல்லாம் பார்த்தோம், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் என்ன காரியத்தை சொன்னீரோ அதை காத்தருளும் அப்பா, நிறைவேற்றி தாரும். கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். தமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, நானே ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். 2017 மரணம் என்னை தழுவி இருக்க வேண்டும். கால் ஆபரேஷனிலே கர்த்தர் மிகுந்த கிருபையாக என்னை காத்தருளினார். அடுத்து 2022 பயங்கரமான இருதய பலவீனம் எனக்கு ஏற்பட்டது. மிகுந்த கிருபையாக மரண போராட்டத்திலே தேவன் எடுத்து நிறுத்தி விட்டார். தேவன் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாகவே காத்தருளுவார், நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே இன்றைக்கு வாழ்க்கையில காணப்படுகிற சில பொருளாதார பிரச்சனைகள், சில குழப்பங்கள், பின்னடைவுகளை குறித்து யோசிக்க வேண்டாம். இன்றைக்கு மண்டாடு ஜெபிக்க போகிறோம். தேவரே, நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது என்ன சொன்னீரோ அதை காத்திரளும் அப்பா. தாவீது போல நான் பலவீனப்பட்டு போனாலும், பேதுருவை போல பலவீனப்பட்டு போனாலும், யோசேப்புக்கு வந்தது போல எதிர்ப்புகள் எனக்கு வந்தாலும், சொன்ன வார்த்தையை காத்திரழுகிற தேவன் என்று வைராக்கியப்பட்டு ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கட்டடி சமூகத்துறைக்கு நாம் பார்ப்போம். தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை பேர் என்னோட கூட இணைந்து ஜெபித்து எனக்கு என்ன காரியத்தை சொன்னீரோ அதை காத்திரழுகிற தேவன், இந்த நாளிலே என்னை பலப்படுத்த வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது வல்லமை இறங்கும்படிக்கு பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரனையும், ஒவ்வொரு ஊழியக்காரியையும்
கர்த்தர் இப்பொழுது கண்ணோக்கி பாரும். அவளுக்கு என்ன வாக்கு தத்துவத்தை கர்த்தர் சொன்னீரோ அதை காத்தருளுவீராக, காத்தருளுவீராக, நிறைவேற்றி தருவீராக. யோசேப்புக்கு நிறைவேற்றி கொடுத்தீரப்பா, தாவீதுக்கு நிறைவேற்றி கொடுத்தீர் ஆண்டவரே, ஆண்டவரே பேதுரு வாழ்க்கை நிறைவேற்றி முடித்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறேன் அன்பு தகப்பனே. யோசேப்புக்கு ஏற்பட்டது போல பலத்த எதிர்ப்புகளை கண்டு எனக்கு இப்படியெல்லாம் கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே, எதிர்ப்புகளை சமாளிக்க முடியவில்லையே, அவமானங்களை சமாளிக்க முடியவில்லையே என்று கதறி அழுகிற பிள்ளைகளை இப்பொழுது மார்போடு அணைத்துக் கொள்வீராக. எத்தனை அவமானங்கள் வந்தாலும் யோசேப்புக்கு சொன்னதை காத்தருளி நிறைவேற்றி முடித்த தேவன் பிள்ளைகளுக்கு எத்தனை அவமானங்கள் வந்தாலும் மனதுருகும் அப்பா இரக்கம் செய்யும், ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும், ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும். அப்படி செய்கிற தெய்வுக்காக இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. தாவீதுக்கு ஏற்பட்ட பலகீனத்தை போல என் சொந்த பலகீனத்தினால் கர்த்தரை துக்கப்படுத்தி இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவரே உண்மையுள்ளவராக இருக்கிறீர் அப்பா. பேதுருவை போல பலகீனப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் உம்மை நீ மறுதளிக்கிற தேவனாக இல்லை அப்பா, நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தங்களை தாழ்த்தி என் குறைகளை மன்னியும் அப்பா, என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்திரளும் அப்பா ஆண்டவரே, என் மீறுதலை மன்னியும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் மனம் கசந்து அழுகிறார்களோ அவர்களை எடுத்து நிறுத்தி பலப்படுத்தும். என்ன காரியத்தை கத்த சொன்னீரோ அதை காத்தருளுவீர் அப்பா, நிறைவேற்றி கொடுப்பீர். ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிநடத்தும் அல்ல பிதாவே, ஆமென்.